வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 பயிற்சி 2.5 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழ்காண்பவைகளின் வர்க்க மூலம் காண்க. இங்கே ஒரு 3 கலப்பு எண்கள் கொடுத்துருக்காங்க, இதனுடைய வர்க்க மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும். வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் இங்கே இருக்குது பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஏ பை 2 பிளஸ் ஐ இன்ட்டு பி பை மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ பை 2. இந்த ஃபார்மில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்க இசட் எடுத்துக்கணும், அதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள், முதல் கணக்கு என்ன எடுத்துக்கலாம், மாடுலஸ் ஆஃப் இசட். அப்போது மாடுலஸ் ஆஃப் 4 + 3i, இதை இசட்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடோம், மாடுலஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ்னால் என்ன செய்வோம், மெய்யெண்களின் மெய்யெண் கற்பனை எண் இது ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்டணும். இங்கே என்ன இருக்குது, மெய்யெண் 4 ஸ்கொயர், கற்பனை எண் என்ன இருக்குது, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16, அதுக்கடுத்து 3 ஸ்கொயர் 9, கூட்டினோம்னா என்ன வரும், ரூட் ஆஃப் 25. அப்போ 25 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5. எதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸ் ஆஃப் இசட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதில் பாருங்கள், இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குது, ஏ பிளஸ் ஐபி வடிவத்தில் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஏபியோட இதுவும் தேவை. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன, மெய்யன் ஏன்றது மெய்யன் 4, பீன்றது கற்பனை எண், கற்பனை எண் ஐயோட கீழே என்ன 3. அப்போது இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் பி. அப்போது மாடுலஸ் ஆஃப் 3, 3க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 3 தான். சரியா, இப்போ வாங்க நம்ம வர்க்கமூலம் இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இல்லை, சரியா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i, இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க போகிறோம், ப்ளஸ் ஆர் மைனஸை போட்டுருவோம், ஸ்கொயர் ரூட்டும் போட்டுருவோம். மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு என்ன, 5 ப்ளஸ் ஏவோட மதிப்பு என்ன, 4/2 அப்படியே வந்துடும். அதுக்கடுத்தது ப்ளஸ் ஐ, பியோட மதிப்பு என்ன, 3/ மாடுலஸ் ஆஃப் பியோட மதிப்பு 3 தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு 5 மைனஸ் ஃபார்முலா இருக்கிற மைனஸ் ஏவோட மதிப்பு 4, சரியா, பை 2. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான வர்க்க மூலம் கிடச்சிரும், ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 / 4 கூட்டினோம்னா 9/2 ஸ்கொயர் ரூட், சரியா, ப்ளஸ் ஐ இன்ட்டு இந்த 3 கேன்சல் ஆயிரும். இது இந்த ஸ்கொயர் ரூட்டுகளுக்கு மட்டும்தான் வரும், 5 - 4 கழிச்சனா 1/2, சரியா, ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 9க்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கலாம், எடுத்தால் 3 வந்துடும், இந்த 2க்கு எடுக்க முடியாது, அதனால் √2 ப்ளஸ் இந்த ஐ அப்படியே வந்துடும். தொகுதியில் இருக்க 1க்கு வர்க்கமூலம் எடுத்தனா 1, இந்த 2க்கு எடுக்க முடியாது, √2. இதான் என்னது, ரூட் ஆஃப் 4 + 3i மதிப்பு, அதாவது 4 + 3i வர்க்கமூலம். சரியா, முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது இதே மாடல் தான், என்ன செய்கிறோம் பாருங்கள், கொடுத்துருந்ததை முதல்ல நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, -6 + 8i. இப்போது இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் எடுத்துக்கலாமா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 6 + 8i. இப்போ என்ன செய்யணும், மாடுலஸ் அப்படின்னா மாடுலஸ் நீக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை வர்க்கப்படுத்தி கூட்டணும். அப்போ -6 ² + 8 ஸ்கொயரா, கற்பனை என் ஐயோட கேள்வி 8, அதனால் 8 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 ரெண்டு தடவை எழுதி போயிருக்கிறோம். அப்போ என்ன வரும், +36 ப்ளஸ் 8² = 64 ஈக்குவல் டு 36 ஐயும் 64 கூட்டோம்னா √100, 100க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 10. இது வந்து எதோட மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு. அதுக்கடுத்து ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள், ஏவோட மதிப்பு -6, பியோட மதிப்பு என்ன, 8, பின்றது கற்பனை பகுதி, கற்பனை பகுதி என்ன, 8. அப்போ மாடுலஸ் ஆஃப் பி என்ன, மாடுலஸ் ஆஃப் 8, 8க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 8 தான். இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு போகலாமா, என்ன பாருங்கள், தேர்ஃபோர் -6 + 8i இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம், ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட், மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு 10
ப்ளஸ் ஏ, ஏவோட மதிப்பு என்ன, மைனஸ் ஆறு பை இரண்டு. அதுக்கடுத்து ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கிற ஐ என்ன வரும், ஃபார்முலா பி இருக்குமா, அப்போ பியோட மதிப்பு எட்டு பை மாடுலஸ் ஆஃப் பியோட மதிப்பும் எட்டு தான். சரியா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் வருமா ஃபார்முலாவில், அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு பத்து, ஃபார்முலா மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன, மைனஸ் ஆறு பை இரண்டு. நம்ம என்ன செஞ்சிட்டோம், வர்க்கமூலம் ஃபார்முலாவில் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பிரதிட்டோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பத்து, ப்ளஸ் ஐ மைனஸ் எம்பருக்குன்னா மைனஸ் ஆறு பை ரெண்டு, ப்ளஸ் ஐ இந்த எட்டு எட்டும் கேன்சல் ஆயிரும், சென்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பத்து, மைனஸ் ஐ மைனஸ் எம்பருக்குன்னா ப்ளஸ் ஆறு பை இரண்டு. சரியா, அதுக்கடுத்தது ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பத்துலேருந்து ஆறை கழிச்சோம்னா நாலு பை இரண்டு, ப்ளஸ் ஐ இன்ட்டு பத்தையும் ஆறையும் கூட்டால் பதினாறு பை இரண்டு, ஸ்கொயர் ரூட்டாக மறக்காமல் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணுமா, ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு, இங்கே கேன்சல் பண்ணுங்கள், ஓ ரெண்டா ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரண்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு ஸ்கொயர், இங்கே எட்டு இருக்கா, நம்ம எட்டு எப்படி பிரித்து எழுதலாம், நாலு பெருக்கள் ரெண்டுன்னு எழுதலாமா, ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரண்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு, இந்த நாலுக்கு நம்ம வர்க்கமும் எடுக்கலாம் இரண்டு பெருக்கள், இந்த ரெண்டுக்கு எடுக்க முடியாது அதனால் அப்படியே வந்துடும். அப்போது இதுதான் நமக்கு தேவையான வர்க்கமூலம், எது மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐயின் வர்க்கமூலம். சரியா, அடுத்தது மூன்றாவது பாருங்கள், மூன்றாவதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கொடுத்துருந்த இசட்னு எடுத்துக்கலாமா, இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து மைனஸ் பனிரெண்டு ஐ. இதுக்கு நம்ம மாடல்ஸ் எடுக்க போகிறோம், மாடல்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் ஐந்து மைனஸ் பனிரெண்டு ஐ. இந்த மாடல்ஸை நீக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மெய் மற்றும் கற்பனை எண்களை வர்க்கப்படுத்தி கூட்டணும். அப்போ மைனஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை எண் என்ன, மைனஸ் பனிரெண்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ரெண்டு தடவை எழுதி பெருக்குன்னா இருபத்தி ஐந்து, ப்ளஸ் மைனஸ் பன்னெண்டு ரெண்டு தடவை எழுதி பெருக்குன்னா ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு கூட்டினா நூற்றி அறுபத்தி ஒன்பது, நூற்றி அறுபத்தி ஒன்பது வர்க்கமல் எடுத்தோம்னா பதிமூணு. சரியா, அதுக்கடுத்தது ஏ மற்றும் பியின் மதிப்புகள் நமக்கு வேணும். ஏ ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு என்ன, ஏன்றது என்னது மெய்யன் ஐந்து, பீன்றது என்ன கற்பனை எண் மைனஸ் பனிரெண்டு. நமக்கு மாடுலஸ் ஆஃப் பி வேணும், அப்போது இந்த பன்னெண்டுக்கும் நம்ம மாடுலஸ் எடுக்கணும். மைனஸ் பன்னெண்டுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா ப்ளஸ். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாடுலஸ் ஆஃப் இசை கண்டுபிடிச்சிட்டோம், ஏ பி மாடுலஸ் பி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா நம்ம இது பண்ண வேண்டியதுதான், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடி இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஏ ப்ளஸ் ஐபிக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ பை இரண்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு பி பை மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ பை இரண்டு. இதுதான் ஃபார்முலா. சரியா, இப்போ இதில் தான் நம்ம பிரதிட போகிறோம். இங்கே வந்து ஏ ப்ளஸ் ஐபின்றது எந்த இது கொடு, அவங்க கொடுத்துருக்க கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஐந்து மைனஸ் பனிரெண்டு ஐ. இதுக்கு தான் நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பாருங்கள் இசட், இசட்டுக்கு வந்து மாடுலஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் எவ்வளவு பதிமூன்று, ப்ளஸ் ஏ, ஏவோட மதிப்பு என்ன, மைனஸ் ஐந்து பை இரண்டு, மறக்காமல் ஸ்கொயர் ரூட்டை போட்டுருங்க, ப்ளஸ் ஐ இன்ட்டு பியோட மதிப்பு பனிரெண்டு, என்ன பண்ணிட்டு பாருங்கள் பியோட மதிப்பு மைனஸ் பனிரெண்டு, இங்கே மாடுலஸ் ஆஃப் பியோட மதிப்பு ப்ளஸ் பனிரெண்டு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு பதிமூன்று மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன, மைனஸ் ஐந்து பை இரண்டு. சரியா, இந்த ப்ராக்கெட்டை கரெக்டாக போட்டுக்குங்க, ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதிமூணு அப்படியே வந்துடும், ப்ளஸ் ஐ மைனஸ் பெருக்கலாம் மைனஸ் ஐந்து பை இரண்டு. இங்கே பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு கேன்சல் ஆகி இந்த ஐ மைனஸ் வந்து கேன்சல் ஆகலாம், அப்போ ப்ளஸ் ஐ மைனஸும் பேருக்குன்னா மைனஸ் ஐன்னு மாறிடும், என்ன வரும் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதிமூணு மைனஸ் மைனஸும் பேருக்குன்னா ப்ளஸ் ஐந்து பை இரண்டு. ப்ராக்கெட்டை கரெக்டாக இது பண்ணிக்கங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ்
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 5 கழிச்சுனா 8, 8/2 மைனஸ் ஐ இன்ட்டு 13 5 கூட்டினா 18, 18/2 ஸ்கொயர் ரூட்டை மறக்காமல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன பாருங்கள், 1 2 2 4 2 8 அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஐ 1 2 2 9 2 18 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வர்க்கம் எடுத்தோம்னா 2 மைனஸ் இங்கே 9 வர்க்கம் எடுத்தோம்னா 3 இந்த ஐ அப்படியே வந்துடும். நீங்கள் இந்த ஐயை முதல்ல எழுதிட்டு 3 ரெண்டாவது எழுதலாம் சரி, எப்படி மாற்றிடலாம் சரி, 3 ஃபஸ்ட்டு போட்டு ஏன் ஐயை ரெண்டாவது எழுதலாம் சரி. அப்போ இதுதான் நமக்கு தேவையான எதோட வர்க்க மூலம் மைனஸ் 5 மைனஸ் 12 ஐயின் வர்க்க மூலம் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.